ஹாய் வாஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா காப்பான் ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆச்சு. நம்மளும் நம்ம சேனலை காப்பான் ட்ரெயிலர் ரிவ்யூலாம் பண்ணியிருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் நம்ம ஜீவா ஒருத்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரோ காப்பான் ட்ரெயிலர் லைக் விழுது, கமெண்ட் விழுது, வியூஸ் மட்டும் ஏறவே மாட்டேது, என்ன ப்ராப்ளம் ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோன்னு நேற்று அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்கிலேயே சூர்யா வெரியன் அவரும் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, இதேமாரி தான் என்ஜிகே படத்துக்கும் ட்ரெயிலரில் இப்படி ஆச்சு, நம்ம சூர்யா நாங்கள் மட்டும் ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதை மாதிரிலாம் எதுவும் இல்லை நண்பா. யூடியூப் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, நேற்றுனா நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரையும் நேற்று யூடியூப் கிராஷ் ஆகிருக்கு, அவ்வளோதான். நான் பார்க்கும்போது ஒரு 20,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. நான் வந்து லைக் பட்டன் கிளிக் பண்ணும்போது லைக்கே விழல. அதுக்கப்புறமும் 1 ஹவர் கழித்து தான் அந்த லைக் வீழ்ந்துருக்கு. நான் 1 ஹவர் கழித்து பார்க்கும்போது 4 லட்சம் பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் மேலே போட்டிருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 8 மணிக்கு பார்க்கும்போது 1.8 மில்லியன்ஸ் கிட்ட கிராஸ் ஆகிருக்கு வியூஸு. இப்போ நான் மணி வந்து 2 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2.3 மில்லியன்ஸ் வியூஸ் கிட்ட கிராஸ் ஆயிருக்கு. லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 1,96,000 லைக்ஸ் வாங்கியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரையும் யூடியூப் கிராஷ் ஆயிருங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. லைக்ஸ் வந்து நிறைய வரலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணமோ ரீசன்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் லைக் கார்பரேஷன்ல தான் ரியல் வாட்சிங் டைம் வியூஸ் அவங்ககிட்ட தான் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா நம்ம சூர்யானா ஃபேன்ஸுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் போட்டாங்க அதுமாரி 2 மில்லியன்ஸ் வியூஸ் கிட்ட கிராஸ் ஆயிருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் ஏன் லைக் வரல, அதுக்கு காரணம் வந்து இதாக தான் இருக்கும் தவிர வேறு எந்த ஒரு சூழ்ச்சியும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை நண்பா. ஏன்னா யூடியூப் பொறுத்தவரையும் எதுவுமே பண்ண முடியாது. இந்த பே பண்ணி லைக் வாங்குறது, இந்த வியூஸ் வாங்குறது, அதுமாரிலாம் எதுவும் கிடையாது. வேறு எப்படி வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இமெயில் ஐடி வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து ஒரு ஃபேக் ஐடி வந்து ஒரு 100 கிட்டே க்ரியேட் பண்ணலாம். அதில் நீங்கள் போய் பார்த்தாலும் லைக்ஸ் போட்டாலும் விழாது யூடியூப் பொறுத்த வரையும். அது பார்த்திங்கன்னா டோட்டலி வேஸ்ட். அதேமாதிரிலாம் நம்ம சூர்யானா ஃபேன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக், அவ்வளோதான், மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. நேற்று யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த லைக் பட்டனை விழ எனக்கே விழல. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் தொடங்கும்போது தான் விழுந்தது. மற்றபடி யூடியூப் பொறுத்த வரையும் சூழ்ச்சி யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து காப்பான் படத்துக்கு மட்டும் நடக்கலை, இதுமாரி நிறைய படத்துக்கு இதுமாரி நடந்திருக்கு. மற்றபடி காப்பான் ட்ரெயிலில் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சூர்யானாவோட அந்த ஸ்டண்ட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. நேற்று நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ கொடுத்துருப்போம். நம்ம சாய்ஷா மேடம் தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஒரு பக்கே வந்து நம்ம சூர்யானாட்ட கொடுப்பாங்க போல இருக்குது. அதை வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்காத அப்படின்னு நம்ம சாய்ஷா மேடம் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் டீசரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்யா பூ கொடுக்கும்போது அவங்க யாரை லவ் பண்ணுறாங்கன்னு தெரில டீசரில் பொறுத்த வரையும். நம்ம ஆர்யாவா நம்ம சூர்யானாவான்னு தெரியல படத்தில், யாரையா ஒருத்தனை வந்து லவ் பண்ணுவாங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம சூர்யானா கூட தான் நிறைய சாங்ஸ்லாம் டான்ஸ்லாம் நம்ம சூர்யானா பயங்கரமாக ஆடிருக்காரு. ட்ரெய்லரில் பார்க்கும்போது நம்ம ஆரிஜ் அவர்கள் சாங் வந்து இன்னும் திருப்பியும் நம்ம ஆடியோ சாங் கேட்கணும் போல் இருக்குது. அதேமாரி சாங் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த சாங் கேட்கும்போது. ட்ரெய்லரில் வரும்போது அந்த சூப்பராக இருந்தது அந்த சாங்கு. சாங் பேக்ரவுண்டில் நம்ம சூர்யானா வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சும்மா கெத்தாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணோம் அதெல்லாம் எதுவுமே தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குது, நம்ம சூர்யானா எப்படி நடிச்சிருக்காரு, அவ்வளோதாங்க. இந்த லைக்ஸ் ஏறல, வியூஸ் ஏறல, அதெல்லாம் நினச்சி எதுவுமே நினச்சிக்காதீங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைக்ஸ் வரல. அதான் நம்ம சூர்யானா வந்து டார்கெட்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யானா ஃபேன்ஸ் 24 ஹவர்ஸில் 7 மில்லியன்ஸ் வியூஸ் கிட்டே போனோம், 500K லைக்ஸ் வாங்கினது தான் டார்கெட்டு. இப்போ வந்து 200K லைக்ஸ் கூட இன்னும் போகல. நான் கரெக்டாக 2 மணிக்கு வீடியோ பண்ணுறேன், இந்த வீடியோ ஈவினிங் தான் அப்லோட் ஆகும். இன்னும் அது போல் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதை நினச்சி யாரும் ஃபீல் பண்ண தேவையில்ல. ட்ரெய்லர் உண்மையிலே பக்காவாக இருக்குதா, படம் வந்து சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகுதா, அது போது நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வழங்கும் போல சொல்கிறது தான், சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோட சந்திக்கிறேன்.